ஊழியர்களுக்கு தடை விதித்து பிரான்ஸ் முக்கிய அறிவிப்பு வெளியானது. இலங்கையில் கொரோனா தொற்று தீவிரமடைந்து வருவதால் இலங்கை பயணிகளுக்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இலங்கை சுற்றுலா பயணிகள் பிரான்சுக்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கையில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் நேற்று அறிவித்துள்ளது. இது தொடர்பில் பிரெஞ்சு தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 24 மணி நேரத்திற்குள் பிரான்ஸ் வழியாக செல்லும் இலங்கையர்கள், இலங்கை ராஜதந்திரிகள், மாணவர்கள், பிரான்சில் அவசர மருத்துவ சிகிச்சை பெற விரும்பும் இலங்கை நோயாளிகள், உயர்மட்ட விளையாட்டு வீரர்கள் மட்டுமே பிரான்சுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். பிரான்சில் கொரோனா அச்சுறுத்தல் தொடர்பான சிவப்பு பட்டியலிடப்பட்ட 16 நாடுகளில் இலங்கையும் உள்வாங்கப்பட்டுள்ளது. சிவப்பு பட்டியலிடப்பட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் பிரான்சுக்கு வருகை தர கடுமையான நிபந்தனைகளுடனேயே அனுமதி வழங்கப்படும். இந்த நிலையில் பிரான்சிற்கு பயணிக்க வேண்டியவர்களுக்கு விமானத்தில் ஏறுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னர் PCR அல்லது ஆன்டிஜென் பரிசோதனை செய்ய வேண்டும். அத்துடன் பிரான்ஸ் வந்தவுடன் கட்டாய ஆன்டிஜென் சோதனை தடுப்பூசி போடாவிட்டால் பாதுகாப்பு படையின் மேற்பார்வையின் கீழ் கட்டாய 10 நாள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். தடுப்பூசி போடப்பட்டிருந்தால் 7 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும். இதேவேளை பிரான்சில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தடுப்பூசிகள் ஃபைசர், மோடர்னா, அஸ்ட்ராசெனகா மற்றும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆகிய தடுப்பூசிகள் ஆகும். அதற்கமைய குறித்த 4 தடுப்பூசிகளில் ஒன்றை போட்டவர்கள் நாட்டிற்கு PCR பரிசோதனை முடிவுகளின்றி நுழைய அனுமதி வழங்கப்படும். எனினும் சீன மற்றும் ரஷ்ய தடுப்பூசிகளான சினோஃபார்ம் மற்றும் ஸ்புட்னிக் ஆகியவை பிரான்சால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.